ஆத்மா நமஸ்காரம் சித்த சமாஜ ஸ்தாபக்கர் சிவானந்த பரமாசர் ஜெகஜோதி அப்பா ஞானபிதா அப்பா வந்து நம்ம சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காரு ஒரு சாதம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா நாற்பது வேலைக்கு பட்டினியாக இருக்கிற நிலைமை வரும் இரு இருந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்குது ஒரு சோறு வேஸ்ட் பண்ணால் நாற்பது வேலை பட்டினியாக இருக்கணும் அப்பா சொல்லியிருக்காரு அதனால நம்ம சாப்பாடு வந்து வீணாக கூடாது அதே மாதிரி அப்பா ஒரு வாட்டி ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க அப்பா கூட நிறைய வித்தியார்த்தி இருப்பாங்க அப்போ அந்த ஹோட்டலில் சாப்பாடு நிறைய வேஸ்ட்டு பண்ணுவாங்க பண்ணிகிட்டு இருக்க பார்த்து அப்பாக்கு பிடிக்கல அப்போ அப்போது இலையில் போட்டால் சாப்பாடு அப்போ சாமி தட்டி விட்டா வாட்டி இந்த பொரியல் அவியல் சோறு எது எது இதில் எந்த பொருளில் வச்சுருந்தாங்க அதில் போய் கீழே உளுந்தது ஒரு தட்டு தட்டினா உடனே இதை பார்த்தா உடனே அந்த கடைகாரம் அப்படியே அசந்துட்டு அப்பகடி வந்து கை கட்டி கும்பிட்டுட்டு ஐயா என்ன சொல்லுங்கள் என்ன தவறாச்சு என்ன ஐயா அப்படின்னார் தம்பி சாப்பாடு நிறையா வேஸ்ட் பண்ணுறீங்க சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சாமி அட்வைஸ் பண்ணி பண்ணதாக கூட இருக்க வித்தியார்த்தி சொல்லியிருக்காங்க அது மாதிரி அப்பா வந்து நம்ம ஆசிரமத்தில் கூட நாங்கள் முன்னே ஆசிரமத்தில் வேலை செய்யும்போது பார்த்துருக்கேன் உப்பு வந்து வருதுப்பாங்க நல்லா படப்படம் சத்தம் வர வரை வறுத்து அந்த உப்பு சமையலிக்க யூஸ் பண்ணாங்க அதை அப்பா சொல்லியிருக்காரு உப்பு வந்து வறுத்த யூஸ் பண்ணணும் அதனால் போல் கடுகு சேர்த்தக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு அதனால் கடுகு நம்ம சேர்த்தவே கூடாது அதே மாதிரி புளி இருக்குல்ல புளி வந்து சேர்த்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்காரு புளி வந்து நான் நிறைய வீட்டில் போய் பார்த்தேன் நான் ஆனால் இந்த புளி தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அது யூஸ் பண்ணக்கூடாது அப்பா சொல்லியிருக்காரு அப்பா எது எது சொல்லியிருக்கார் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அது மாதிரி அப்பா வந்து மரப்புளி சேர்த்தலான்னு சொல்லியிருக்காங்க மரப்புலின்னா கேரளா நாகர்கோவில் இந்த பக்கம்லாம் கிடைக்கும் கேரளாவில்தான் கிடைக்கும் மரப்புலின்னு சொல்லி அது இந்த புளி மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணணும் அதே மாதிரி கடகு சேர்த்தக்கூடாது கடகு சேர்த்துனா உடத்துக்கு எதுக்கு கெடுதல் அப்பா சொல்லியிருக்க நிறையா சொல்லியிருக்காரு உஷ்ணம் உண்டாகும் ஏன்னா தவம் ஜவம் பண்ணுறவங்களுக்கு ஓவர் ஹீட்டாக இருக்கும் அதனால் நம்ம ஆசிரமத்தில் போனது பார்த்தா கருங்காலி தண்ணி வச்சுருப்பாங்க காலையில் நமக்கு வெந்தியை தண்ணி கொடுப்பாங்க அதனால் நம்ம ஜவம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஹீட்டு உருவாகும் அதனால் நம்ம தண்ணிக்கு பதிலாக கருங்காலி தண்ணி நம்ம ஆசிரமத்தில் யூஸ் பண்ணணும் அதை நம்ம கருங்காலி வந்து நமக்கு நெகட்டிவ் மைண்டு வந்து டிலேட் பண்ணிடும் பாசிட்டிவ் மைண்டு இருக்கும் அது ஒன்று இருக்குது அதே மாதிரி நம்ம உடம்பு ஹீட்டு வந்து நார்மலாக கொண்டு வரும் வெந்தய தண்ணியை வந்து நம்ம பித்தத்தை குறைக்கும் சக்கரை அயசக்தி இது நம்ம நல்லா கொடுக்கும் வெந்தயத்தில் நிறைய ஏகப்பட்ட குணங்கள் இருக்கிறது அதெல்லாம் காலையில் வெந்தய தண்ணி எடுக்கணும் பாலை எடுக்கக்கூடாது வெறும் வயத்தில் இதில் எடுத்தால் ரொம்ப நல்லா அது சித்தருங்க என்ன சொல்லியிருக்காங்க வெறும் வயிற்றில் பாலை சாப்பிடக்கூடாது எளினி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பால் உள்ள நம்ம எடுத்தோம்னா அது உடம்பு கெடுதல் வெறும் வயதில் ஆயில் குறையும்னு சொல்லியிருக்காங்க விரும்புவயத்தில் அதே மாதிரி எழுநி எடுக்கக்கூடாது நம்ம ஏதாவது சாப்பிட்டு எடுக்கலாம் அதனால் அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்பா வந்து சொன்னது இது அப்பா சொன்னது நம்ம கரெக்டாக எடுத்தோன்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து உப்பு வந்து எந்த உப்பு இருந்தால் நல்லா வரக்கணும் வரத்தான் நல்லா படப்படான் சத்தம் வரும் அந்த உப்பு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு வந்து ஒரு மணல் மாதிரி இருக்கும் அது மாதிரி அந்த உப்பு வறக்கும்போது ஒரு மனம் வரும் ஆசிடு மனம் மாதிரி மனம் வரும் அது உள்ள கட்டத்திற்கு நீர் போகும் அதனால் அப்பா கண்டிப்பாக நம்ம வித்தியார்த்திங்களாம் உப்பு வந்து வறுத்த தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி வசதி இருந்தால் நம்ம இந்து உப்பு சேர்த்துறதுக்கு நல்லாது ஆனால் அந்த இந்து உப்பு கூட நம்ம முருங்கையெல்லாம் போட்டு வறுத்து எடுக்கலாம் அது வறுத்து எடுத்தால் உடம்புக்கு கட்டம் இருக்கும் உப்பு வந்து ரொம்ப நல்லா அது சொல்லியிருக்காங்க இந்து உப்புனா இந்து சுப்பெலாம் இந்து உப்பு இல்லைன்னா கல் உப்பு வாங்கி கூட நம்ம நல்லா வறுத்து நல்லா படாபடா சத்தம் வருது அது ம முன்னில முதலாக இருக்க உப்பு வறுத்து வாட்டி பார்த்தா உப்பு வந்து எப்படி இருக்குது நீங்கள் நீங்கள் வறுத்த வாட்டி பார்க்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி சாயந்தரம் நமக்கு மல்லித்தண்ணி வைப்பாங்க ஆசிரமத்தில் மல்லித்தண்ணி வைப்பாங்க மல்லித்தண்ணி வந்து பித்தத்துக்கு எடுக்கும் உடம்புக்கு நல்லா பித்த தன்மையான ஜ ஜப்பம் பண்ணுறவங்க உடம்பு ஹீட் ஆகும் அப்போ வந்து நம்ம வந்து உடம்பு வந்து பித்தம் கூடும் அப்போ பித்தத்தை எடுக்கிற வேலை செய்யும் மல்லி தண்ணி ஆசிரமத்தில் கொடுப்பாங்க அதே மாதிரி மத்தியான நேரத்தில் தான் சாயந்தர நேரத்தில் தான் ஜீரக தண்ணி வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க தண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம வாயு கேஸ் பிரச்சனை ஜீரணம் ஆகாது நல்லா ஜீரணம் ஆகும் எக்ஸ்டர்னல் ஹீட் அதே மாதிரி ஜீரகத்துக்கு வந்து தங்க சத்து இருக்குது புரியுங்களா அது உடம்புக்கு நமக்கு யூஸ் ஆகும் நம்ம அப்பா வந்து ஆசிரமத்தில் ஏற்படுத்தியிருக்கார் இதெல்லாம் அதே மாதிரி டீ இதை மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ காஃபி அந்த ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணலாம் அப்பா சொல்லியிருக்கா காஃபி கொட்டை வந்து கசாயை வச்சு அதை வடிகட்டி அதை எடுக்கலாம் அப்பா சொல்லியிருக்காரு அப்ப அப்பா சொன்ன மாதிரி நம்ம ஆகார் முறை எத் எடுக்கும்போது உடம்புல ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும் அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய் அதை நம்ம சு எல்லாம் சுற்றி போடுவாங்களா அது உடம்புக்கு நல்லாது நம்ம ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாம்பார் இல்லாத இல்லாத ஒரு நாளே இருக்காது உடம்பு இல்லை கட்ட நீர் எடுத்துரும் கேன்சர் வராமல் தடுக்கும் கிட்னிக்கு ரொம்ப பெஸ்ட்டு வேலை செய்யும் அது மாதிரி உடம்புல இருக்க கட்ட நீர் பூரா எடுத்துரும் அது இயற்கையிலாகவே அப்போ வந்து அருமையான எடுத்துருக்கா வெள்ளரிக்காய் அந்த வெள்ள வெள்ளை பூசணிக்காய் அது குஷுமாண்டுன்னு சொல்லுவாங்க த சன்ஸ்கிருத்தில் அது மாதிரி நம்ம எடு இது போது உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம் இருக்கும் அதே மாதிரி சாப்பாடு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா சரி வீட்டில் சாப்பிட்டா சரி விருந்து அடுத்தவங்க யார் வீட்டில் போய் சாப்பிட்டா கூட சோறு வந்து தட்டு கழுவி சாப்பிடலாம் ஒரு சோறு பருத்தி இல்லாமல் நீங்கள் வாங்கும் போதே கம்மி வாங்கி சாப்பிடுங்க அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணான்னா அப்பா சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை வரும் நாற்பது வேலைக்கு ஒரு சோறு வெட்டி அதனால் சாப்பாடு வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதே மாதிரி தண்ணிப்பு அளவுக்கு பெரிய வேஸ்ட் பண்ணால் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சில பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் அப்பா சொல்கிற மாதிரி நம்ம எடுக்கும்போது நம்ம லைஃப் வந்து ரொம்ப மினிமையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆகாரத்தில் அப்படி சொல்லியிருக்காரு அப்பா அதனால் நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கடைகள் சேர்த்தக்கூடாது புளி சேர்த்துக்கூடாது மரப்புளி சேர்த்தலாம் உப்பு வந்து வரத்த சேர்த்தணும் இது எடுக்கும்போது நம்ம ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்கும் நீமையாக இருக்கும் அது மாதிரி நம்ம அப்பா என்ன சொல்கிறாரு ஜப்பம் பண்ணுறவங்களுக்கு மூணு எது இருக்கணும் மூணுனா சாப்பாடுகளாக ஒரு அளவு இருக்கணும் யாருக்கு சாப்பாடுலாம் கண்ட்ரோல் இல்லை அவங்க இந்த ஜப்பத்துக்கு லைக் இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க நேயானமாருங்க ஏன்னா அளவுக்கு மேலே நீங்கள் சாப்பிடும்போது நல்லா ஒரு ஏதாவது விருந்திருந்துச்சுன்னா நல்லா மூக்கு பிள்ளையாக தின்னு பாருங்கள் நல்லா என்ன வரும் ஒரு மயக்கம் வரும் தூக்கம் வரும் அதுதான் ஒன்று சாப்பாடு லிமிட்டாக இருக்கணும் அதாவது முதல்ல யாப்பம் வரும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது வந்து அப்பாவை சொல்லியிருக்காரு அதாவது சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ணலாம் இப்போல வேணா அப்புறம் பண்ணலாம் ஏதோ நல்லா டிவியில் படம் ஓடுது பார்க்கலாம் ஃபோனில் நல்லா ஏதோ முக்கியமாக யூடியூப் பார்த்துட்டு இருக்கா இல்லை வேறு ஏதோ பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு நினச்சி அவாய்ட் பண்ணக்கூடாது அந்த ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ணணும் அதுதான் சோம்பேறித்தனம் இன்றைக்கு வேலை செய்கிறது இன்றைக்கே செய்யணும் நாளைக்கு தள்ளக்கூடாது அதே மாதிரிதான் அதை வந்து புடிவாதம் வாதம் வாதம் நிறைய பேர் பாருங்க வாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க சம்மதி இல்லாமல் ஒரு காரணம் இல்லாமல் வாதம் பண்ணுறாரு நான் சொல்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு இருப்பாங்க அப்பா சத்தியத்தை சொல்லி பேசினா பரவாயில்ல ஆனால் வாதத்தை வாதம் பரிதிவாதம் செய்யக்கூடாது அப்புறம் சொல்லியிருக்கிறாரு அதை பண்ணக்கூடாது அதனால் நமக்கு மூணு வந்து கரெக்டாக இருக்கணும் சாப்பாடு இல்லாமல் வந்து கரெக்டாக இருக்கணும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது வாதம் இது வந்து மூணு தான் ஜப்பத்துக்கு முதல் படிங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா உங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியும் இது மூணில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று குறையிடுச்சின்னா உங்களுக்கு அடுத்த நிலைக்கு போக முடியாது அதே மாதிரி ஞானபீதா வந்து பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பகலில் தூங்குனா வந்து நீர் வரும் உடம்புல நீர் வரும் நோய்க்கு வா வான்னு கூப்புடுற மாதிரி அப்போ சொல்லியிருக்காரு அதனால் பகல் தூக்கது குறைக்கும் ஏதாவது ஊருக்கு போகிறீங்க ஏதாவது ஒரு நாள் தூக்கம் முடிச்சிருக்கி அன்றைக்கி ஏதாவது ப நேரம் படுத்திருக்கீங்கன்னா ரைட்டு ஆனால் அப்பா என்ன சொல்கிறார சித்தருங்க நிறையா எழுதியிருக்காங்க தவ பழம் போவோம் நல்லா ஜெவம் பண்ணுறவங்க அந்த பழம் போவோம்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஞானபீதா நோய்க்கு யார் பகலாக தூங்குறா அவங்களுக்கு வந்து உடம்புல நிறைய நீர் வரும் இடுப்பு வலி கால வலி எல்லா ப்ராப்ளம்ஸ் வந்துடும் சொல்லியிருக்காரு அதனால நோய்க்கு வான்னு கூப்பிட்ற மாதிரி அப்பா சொல்லியிருக்காரு இதை வந்து நம்ம முக்கியமாக அப்பா சொன்னதை நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம அப்பா சொன்ன மாதிரி நடந்துட்டோன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஜபம் பண்ணலாம் நல்லா சமாதி கிடைக்கும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் காலையில் உட்காந்து ஜபம் பண்ணுறவங்களுக்கு நல்லா சமாதியாக இருக்காங்க அப்பா கூட சேலத்தில் அச்சா அப்பிஸ்கிற ஜனதா கட்சியில் அவர் இருந்தவர் பார்த்த சாரத்தின்னு சொல்லி அவர் வந்து காலையில் உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க சாமி கூட இருந்தவர் அவர் சாமி சமாதியாக கூட அவர் அவ அங்கே பள்ளியில் அவர் இருந்தார் அவர் காலையில் ஜெபம் பண்ணுவாங்க ஆனால் அவர் வந்து வீட்டில் யார் வித்யார்த்தி பசங்க இல்லை பொண்டாட்டி யாருமே ஜெவம் பண்ணுறது ஆனால் இவர் காலையிலேருந்தே ஜெவம் பண்ணுவார் ஆனால் சொல்லியிருக்காரு நான் சமாதியாயினால் இது ஆசுமைக்கு தகவல் தெரியணும் அப்படின்னு சொல் ஆலயத்துக்கு தகவல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது அந்த நேரத்தில் அவர் சமாதியானா வாட்டி அவர் சேலம் ஆலயத்துக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அப்போது வந்து ஞான முக்தா சொல்லி ஆலயத்தில் யானமுத்துன்னு சொல்லி அவர் இருந்தார் அவர் கூட ஹரி சீனிவாசன் நம்ம இவங்க ரெண்டு பேர் போய் சேலம் செவ்வாபேட்டை சுடுகாட்டில் தான் சமாதி வச்சது அவருக்கு இந்த ரிங்கெல்லாம் கொண்டு வந்து பாருங்கள் அப்பா இந்த காலையில் எடுக்குது அந்த நம்பிக்கை விஸ்வாசம் இருந்தால் அப்பா கரெக்டாக அவங்க வீட்டு இருந்த குடும்பத்தில் யாருமே வித்தியார்த்தி இல்லை அவர் ஓரளவு தான் இருக்கிறான்னு ஆனால் அவங்க மனைவி என்ன சொன்னாங்க காலையில் எந்திரிச்சு அவர் ஜபம் பண்ணுவார் காலையில் இருந்து ஜபம் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை ஜெபம்னால கரெக்டாக கரெக்டாக இவங்க போய் சமாதி வச்சுருக்காங்க அவங்க வீடு யார் என்னமே தெரியாது ஆனால் கரெக்டாக அவர் சொன்னதுனால அது தகவல் சொல்லியிருக்காங்க கரெக்டாக அது மாதிரி அவருக்கு சமாதி வச்சுட்டு வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர் என்னென்ன சொன்னாங்க அது மாதிரி யூபூதி விலவன் துளசி எல்லாம் கொண்டு வந்தாங்க கூலி வெட்டி ரீங்கை வச்சு அவங்களுக்கு சமாதி வச்சாங்க அது மாதிரி நிறைய அனுபவம் சொல்ல முடியும் நம்ம ஆலயத்தில்வே சாமிநாதன் ஒருத்தர் இருந்தார் அவர் அதே மாதிரி தான் சாமி சொல்ல நியமத்தில் இருந்தார் காலேஜ்வதில் மெயினாக எடுப்பார் அவங்க மனைவி ஜெயம் பண்ணுவாங்க பசங்கள்லாம் அவ்வளோ எதுவும் இல்லை ஆனால் அவர் அதே மாதிரி ரொம்ப நல்லா சமாதி ஆயிடுச்சு சமாதியானபடி நாங்கள் மணிகண்டன் தங்கராஜு ஹரி சீனிவாசன் இவங்களாம் போயிட்டோம் போய்ட்டு அவர் சமாதி ஆகி இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் சமாதி வைக்க போகிறாங்க அப்போது மணிகண்டன்தான் அவர் சமாதி கட்டினாரு அப்புறம் இவர் எல்லாமே அவருக்கு சமாதி அவருக்கு ஒரு காயம் ஆனது கையில் அப்புறம் அவர் உடம்பு தூக்கிட்டு வரும்போது அந்த காயத்தில் ரத்தம் சொட சொடான்னு உழுவுது சமாதி ஆகி இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கம்மி இருக்குன்னு நினைக்கிறேன் சமாதி இருபத்தி நாலு முறையாக பக்கம் ஆகுது ஆனால் ரத்தம் வருது அப்போ நல்லா சமாதி உடம்பெல்லாம் சும்மா தூக்கத்தில் எப்படி தலா கை கால் ஃப்ளக்சிபிலிட்டியாக இருக்கோ அதை மாதிரி ரொம்ப நல்லா ஃப்ளக்சிபிலிட்டியாக இருக்குது அது அப்பாவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்க ஃப்ளெக்ஸிபிலிட்டியாக காலை கை மடிக்க தேவையில்லை சம குழந்தைய மாதிரி மடிச்சிச்சு அவருக்கு வந்து அது மாதிரி சமாதி வைக்கும்போது அது ஒரு பெரிய அனுபவம் ஏன்னால் கையில் பட்டா காயத்து அவருக்கு வந்து தூக்கிட்டு வரும்போது அதில் ரத்தம் வருது சரசரம் ரத்தம் வருது அது மாதிரி அப்போது நல்லா ஜீவ் சமாதி புரியுங்களா யார் அப்பாவுக்கு விஸ்வாசம் இருந்து நல்லா ஜெவம் பண்ணுறாங்க அது வந்து கண்டிப்பாக அது அப்பா ஞானபிதா சொல்லியிருக்காரு நமக்கு அதாவது சமாதியாகிறது அவர் தெரியாமல் ஆகாது நிலத்தில் மீன் பிடிக்கிறவன்னு சாமி சொல்லியிருக்காரு நிலத்தில் மீன் பிடிக்கிறதுனா எப்படி நிலத்தம் சமாதிக்கு போகிறது அவர் தெரியாமல் போக முடியாது சமாதிக்கு போனால் எழுப்புறது அவரை தான் எழுப்ப முடியுமா எல்லாம் நிறைய சித்து மாதிரி எழுதியிருக்காங்க சமாதி எழுப்புறதுன்னா நம்ம குருநாதர் யார் இருக்கான்னு அவங்க தான் எழுப்புவாங்க தான் இந்த விட்டு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அப்போதான் ஒரு இதாகும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு வேறு யார்த்து முடியாது அதெல்லாம் சமாதியில் வந்து இது மாதிரி நிறையா அனுபவங்கள் இருக்குது அடுத்தது நம்ம இனி ஒரு அனுபவம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் சந்திப்போம் அதனால அப்பா சொன்னது நம்ம வந்து ஆகாரம் மீதி உப்பு புளி கடுகு காப்பி இதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து நடக்கணும் நடைமுறையாக இருக்கணும் அப்பா சொன்ன மாதிரி வாழணும் அது மீறியாக ஒரு கடை கூட மாற மாறாக மாறக்கூடாது புது வர சிது வித்தியாசம் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் நம்ம நல்லா சமாதி கிடைக்கும் முடிஞ்சாலும் காலேஜை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் பகலில் அவங்களுக்கு வேலை இருக்குது வேலைக்கு போகிறீங்கன்னா அது மத்தியானம் செய்ய முடியல சாயந்தரம் சாயந்தரம் ஜெப்பம் சாமி வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ஆறு டு ஏழு கண்டிப்பாக எல்லாமே குழந்தைங்க எல்லாமே உட்காந்து ஜெபம் பண்ணணும் சொல்லியிருக்காரு அதுக்கு ரொம்ப மத்துவம் அப்பா சொல்லியிருக்காரு அதனால் பகலில் வேலைக்கு போகிறவங்களுக்கு தொழில் இருக்கிறவங்க செய்ய முடியலன்னா காலையில் எந்திரிச்சு செய்யுங்கள் காலை ஜெப்பத்துக்கு ரொம்ப முழு முழுமை பவருன்னு சொல்லியிருக்காங்க அதாவது மத்தியான நேரத்தில் எழுபத்தி அஞ்சு நாள் நீங்கள் பண்ணால் ஜெபத்து காலையில் நீங்கள் வந்து ஒரு ஜபம் பண்ணிணாங்கன்னா அது சமானம் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்து காலை ஜெபம் எடுத்து பழகணும் கொஞ்சம் கொஞ்சம் பழகணும் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி பழகிட்டிங்கன்னா நைட்டு வந்து ஆகாரம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா இந்த நைட்டை நீங்கள் சீக்கிரம் படுத்துக்கலாம் அலாரம் ஃபோன் அலாரம் வச்சு அப்பா அப்படி சொல்லி படுத்துட்டிங்கன்னா காலையிட்ட கரெக்டாக ஆகிடுவோம் ஒரு கொஞ்ச நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்திரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்போ ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணும் ஏன்னா நம்ம தான் நம்ம கூடு மீதி எவ்வளோ சொத்து இருந்தால் கூட வராது பொண்டாட்டி வராது புல்லை வராது சொத்து வராது அண்ணன் தம்பி வர மாட்டாங்க அப்பா அம்மா யாருமே கூட வர மாட்டாங்க எவ்வளோ பணம் தங்காம இருந்தால் வராது நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு கூடு வரும் அதனால் நம்ம கண்டிப்பாக அபியாசம்தான் முக்கியம் மீதி நீங்கள் எவ்வளோ ஆன்மிக்கு கேட்டால் சரி எவ்வளோ ஆன்மிக்கு பேசினா சரி அதில் வந்து வீணு தான் நீ பயிற்சி பண்ணுறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல் அதனால் நம்ம ஜப்பத்துக்கு முக்கிய இடம் கொடுக்கணும் ஜெப்பத்தை முக்கிய இடம் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அது என்னமோ முடிஞ்சாலும் நம்ம சித்த வேதத்தில் சாமியை பற்றி டெய்லி ஏதாவது பேசிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு அத்தியாயாவது படிக்கணும் ஒரு டைம் இல்லைன்னா ஒரு பேஜ் ஒரு பேஜாவது படிச்சுக்கணும் அப்படி பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லெவலில் நீங்கள் அபியாஸ் பண்ணும்போது உங்களுக்கு யாருமே ஜெபம் பண்ண சொல்ல தேவையில்லை நீங்கள் டைமுக்கு உட்காந்து ஜெவம் பண்ணிகிட்டு இருப்பீங்க யார் எந்திரிக்கலாம் கூட நீங்கள் உங்கள் நேரத்துக்கு நேரம் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்போ நமக்கு தே நமக்கு சாமி ஆசீர்வாத் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா சமாதி அடையலாம் நல்லா இருக்கலாம் ஆத்ம நமஸ்காரம் அடுத்த அனுபவம் கூட நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இந்த சேனல் யார் ஷேர் ப சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆத்ம நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம்